பின் வழியா எகிரி குச்சு வர ஏண்டா இப்போ எங்கள் கஷ்டம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் வெயில் வேற குழந்தை கட்டுது. ஹிப்ஹாப் பாதினா மாதிரி ஒரு ரேப் சாங் போட்டு அதில் எல்லாம் குட்டி குட்டி யூடியூபர் நேம்ஸையும் நானே போட்டு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலான்ருக்கேன். என்னன்னு தெரில, யுவன் வர ஃபோன் பண்ணி கேமரா ரெடியாக வை, நான் ஒரு பயங்கரமான காஸ்டியூமில் வரேன்னா என்னன்ட்டு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு ஆளாளுக்கு கையில போன் கொடுத்துட்டு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருவோம். அவங்களே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கதையை வந்துட்டு, ஒரு நாய் பூனை கதை, கேஜிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கதை யோசிச்சுக்கலாம். ஆனா அந்த 10 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் எவனையாவது ஒருத்தனை ரேண்டமா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த கதையை சொல்ல சொல்லுவேன். என்ன கான்செப்ட் ஆனாலும் KGF பீஸ்ட் வலிமை எதை வேணா தூக்கி சாப்பிட்டு நீங்க கதை யோசிக்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டார்ட். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஏற்கனவே அந்த கதையோட ரெஃபரன்ஸும் இந்த கண்டினியூஷன்ல இருக்கணும். இப்போ யுவன் வந்துட்டு ஒரு நாய்ப்பூனை கதை யோசிக்கிறான் அப்படின்னா, அப்துல் தனியா அங்க உட்காந்து சிங்கம்புலி கதை ஒன்று யோசிக்கிறான் அப்படின்னா, இப்போ நான் யுவன் வந்துட்டு நாய்ப்பூனை கதையை சொல்லிட்டு இருக்கோம், நான் நடுவில் பாஸ் பண்ணிட்டு அப்துல்ல கண்டினியூ பண்ண சொன்னேன்னு வச்சுக்கோ. சிங்கம்புலி கதையில எப்படி அந்த நாய்ப்பூனையில இருந்து சிங்கம்புலி கதை கொண்டு வர அப்படின்னு ஒரு அழகான விலங்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு முயல் குட்டிஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவனுங்க யாராவது முயல் ஏதாவது மிருகத்தோட ஆரம்பிச்சானுங்கன்னா அதை லிங்க் பண்றதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கும். ஒரு ஆண் முயல் குட்டி ப்ரௌன் கலரில், ஒரு பெண் முயல் குட்டி ஒயிட் கலரில். என் மனசுக்கு தெரிஞ்சு அது ஒரு அழகான ஒரு காம்பினேஷன், அழகான ஒரு கப்பல். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறாரு, 4 வருஷம் படிக்கிறாரு. அவரோட ட்ரீம் ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் படித்து ஜெர்மனுக்கு போகணும்னு அவருக்கு ஆசை. அதுக்காக அவர் ஜெர்மன் கிளாஸும் போயிட்டு ஜெர்மன்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. பெரிய ஆளாயிட்டு வரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜெர்மனி போக வேண்டிய பாய் யூடியூபரை சுத்தி நாசமா போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு லேப்ல ஆக்சிடென்டலா ஒரு வெப்பன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பயங்கரமான வார் வெஹிக்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டாப் சீக்ரெட்டான ஆபரேஷன், யாருக்குமே எதுவுமே தெரியாது. வெறும் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டு, அந்த வார் ஜென்ரலு, அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்ட், அவங்களுக்கு மட்டும்தான் அதாவது ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியும். என்ன பண்ணுறோம், இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், மற்ற எல்லாருக்குமே வந்து பார்ட் பார்ட்டாக தான் தெரியும். ஸோ ஏன்னா வந்து ஃபுல்லாக தெரிஞ்சால் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளில லீக் அவுட் ஆகிடும், நம்மக்கிட்ட இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குன்ட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி, வெறும் கொஞ்சம் பேருக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி ஒரு டாப் சீக்ரெட் ஆப்ரேஷன், ஒரு பயங்கரமான ஒரு வார் மெஷின். என்ன இல்லை, ஒரு 12th 11th இந்த ஒரு குட்டி ஆசை, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அவர் வந்து ஆரம்பம் விற்கிறாரு, ஃபோனில் விளாண்டு கேம்ஸு, கால் ஆஃப் டியூட்டி கேம், அந்த மாதிரி நிறைய கேம்லாம் விளாண்டு போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஜெர்மனுக்கு போகணுன்ற ட்ரீமெல்லாம் விட்டுட்டு அவரோட ஃபுல் ட்ரீமை வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ட்ரீம், அந்த மாதிரி அவர் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து யூடியூபுக்காகவே எடுத்தார். அதுக்காக எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு, ஏன் இப்போ அவர் படித்ததுக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு எடிட்டிங் கற்று. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம தளபதி வீர ராகவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு மேட்ச்சுக்காக போயிருக்காப்புல, சிஎஸ்கே வாசஸ் எம்ஐ மேட்ச் ஓகேவா, இங்கே நடக்கிறாங்க, மும்பையில் நடக்குது இந்த வாட்டி. அந்நேரம் பார்த்து தான் வந்து நம்ம தளபதி வந்து ஓகேவா, அவர் வந்து என்னென்னா வந்து ஒரு இப்போ திரைப்படத்தில் எப்படி வந்து விஜயகுமார் வந்து சீக்கிரட்டு அதே மாதிரி தான் வந்து ஒரு வந்து எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்டாக வெளியே தெரியுது, ஆனால் வந்து சீக்கிரட்டாகவே வந்து ராக் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த டைமில் தான் வந்து என்ன ஆகுதுனா வந்து நம்ம இல்லை யாரெல்லாம் யார் நினச்சி பாருங்க, இல்லை சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம், இல்லை யாருன்னு யாரும் இல்லை, சூர்யா தான் இல்லை. நான் இப்போ ஒரு காதல் கதை சொல்ல போறதே இந்த அழகான மணமகளுக்கும் மணமகனுக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு முயல் குட்டிகளும் நல்ல காட்டுக்குள்ள சந்தோஷமா ஓடி ஆடி சாப்பிட்டு வளர்ந்து தூங்கி ஒன்னா ஒரே பொந்துக்குள்ள வளர்ந்து சந்தோஷமா இருக்காங்க.
அப்போ வந்து எல்லா சந்தோஷமான காதல் கதையிலையும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும். நடந்தால் தான் அது வந்து வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒரு காதல் கதையில் பிரச்சனை வராமல் இருக்காது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட காதல் கதையில் ஒரு முயலுக்கு எதிரியான ஒரு வேட்டையாடும் விலங்கோ ஒரு நரியோ ஒரு புலியோ ஏதாவது ஒன்று வந்து இவங்களோட காதல் கதையை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த படத்தில் ஹீரோயினாக மாட்டிக்கிறாங்க. நான் ஏன் என்னோடய கண்டென்ட் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு பெரிய ரேண்ட்டாக நான் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். கதைக்கு பேர் சாத்தானின் ஆட்டங்கள், கடவுளின் கிருபை. ஏய் என்னடா கடவுளின் கிருபை? சூர்யா அஜித்தி வந்து மர்டர் பண்ணி எப்படி நம்ம 50,000 பேர் காப்பாற்றி ஆசிரியர்களை எழுதிக்கிறாதா இப்போ ஆண் முயல் குட்டி வந்து பெண் முயல் குட்டியை எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் கதை. வெப்பன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு தான் இவர் வந்தார். ஆனால் வந்த இடத்துல இப்படி ஒரு லவ் வந்துருச்சு. இப்போ வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட சொன்னா இவங்களோட லவ்வருக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். இவங்களோட லவ்வர் சைடு நம்ம இருந்துட்டு, அதாவது இந்த விஷயத்தை நம்மளும் இந்த வார் மெஷினை வந்து முடிச்சு கொடுத்துட்டு இந்த குழுவுக்கு பண்ணி கொடுத்துட்டோம்னா டெரரிஸ்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். ரெண்டு சைடுக்கு நடுவில் வந்து ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு நடுவில் ஒரு எலிமெண்டா இருக்காரு. ரெண்டு பேருமே அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இவர் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் கதையே. என் கதையில நீ யோசிச்சிருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கதை சத்தியமா என் கதையை யோசிச்சு எல்லாருக்கும் தெரியும். என் கதையை நீ யோசிச்சிருக்க மாட்டேன். நீ எப்பறம் என் கதையை நீ யோசிச்சு போய் லூசு போயில. நாமலாம் பீஸ்ட் படம் போனால ஓகேவா? பீஸ்ட் படத்துல வந்து ஒன்னு சொல்லியிருப்பான், ஸ்டேடியத்துல இருந்து எல்லாரும் மாட்டலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அதான் என்னோட கதையா இருந்துச்சு. காப்பி அடிச்சிருக்காங்க. இது பேர் பீஸ்ட் பார்ட் 2. என்ன ஆகுதுன்னா வந்து மும்பையில வந்து ஸ்டோரி நடக்குது. சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் மேட்ச் போகுது. 50,000 பேர் இருக்காங்க. அண்ணன் பார்த்தா வந்து நம்ம இவர் வர்றாரு, விஜய் சார் வராப்ல, தளபதி மேட்ச் பார்க்கறது ஆளோட வராப்ல. ஓகேவா? ஆள் யாரு? யாரு? பூஜாட்டு தான். ஓகேவா? ஆளோட வராப்ல 50,000 பேர் இருக்காங்க. அது அதே மால் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து என்னன்னா வந்து இன்னமும் ஒரு கூர்க்காம மாதிரி என்னமோ நடக்குது. அன்யூஷுவலா என்னமோ நடக்குது. ஓகேவா? டிபெண்ட் பண்ண முடியுமா? உருது பேசுறாப்ல, அதான் அன்யூஷுவல் நடக்குது. ஆனா அதே சமயம் பார்த்தா வந்து சமஸ்கிருதமும் பேசுறாப்ல. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அண்ணாரை பார்த்தா என்ன தெரியுதுதான் வந்து மாலிஸ்டி ரோஹித் சர்மா இருக்கிறாப்ல, தலை டோனி வேற இருக்கிறாப்ல. அந்த மாதிரியாக 30-40 டெரரிஸ்ட் தான். இதுல வந்து 300 டெரரிஸ்ட் இருக்கிறாப்ல, 50,000 மக்கள். ஓகேவா? என்ன யாரு வில்லன்னு நினைக்கிற நீங்க? அஜித் குமார் தான் வில்ல. செகண்ட் வில்ல யாரு நினைக்கிற நீ? வலிமை அஜித் ரெண்டு பேரும் ஏன் அப்படி ஆனாங்க? கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஏன் அப்படி ரெண்டு பேரும் டெரரிஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி வேணுமா? வேணாமா? வேணாம். நம்ம சிங்கம் சூர்யா தான் வந்து கேளுங்க நம்ம சிங்கம் சூர்யா தான் வந்து சாதாரண காப்பு இல்லை, யூனிவர்சல் காப்பு. அவர் ஒரு மிஷினுக்காக வந்து எங்க போயிருக்காப்ல? ஆப்பிரிக்கா போயிருக்காப்ல. ஓகேவா? அந்நேரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா வந்து மண்டலே தட்டிட்டு பழைய ஞாபகத்தான் இது பண்ணிட்டு ஒரு டெரரிஸ்ட் ஒரு 1 இயர் வாழ்றாப்ல. சஞ்சய் ராமசாமி ஒரு நல்லவர் எப்படா இப்படி ஆனாருன்னு சொல்லிட்டு யோசிக்கலாமா? அங்க பாத்தி வந்து வீரராக வந்து சமசாக்கு நம்ம சிங்கமா இப்படி ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஏகே நம்ம ஏகே இப்படி ஆயிட்டாரா? ஏகே எப்படி ஆனார்னா ஒரு கேஸ் விஷயமா வந்து பண்ணும்போது வந்து டெரரிஸ்ட் வந்து மண்ணில தட்டி அவரு இது மாதிரி டிப்ரண்டைஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப எப்படி தான் 50,000 பேரையுமே வந்து வீரராகவன் காப்பாத்துறாப்ல? அதுதான். அதாவது நான் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அருமையான விஷயம் சொல்றேன். என்னோட ஸ்டோரியில என்னோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான். இதுல வந்து
ஏன் அந்த டெரரிஸ்ட் உருவானாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான லைன் வச்சிருந்தேன். ஆனா நம்ம மாப்பிள்ள சப்பையா முடிச்சிட்டான், மண்டையில தட்டினா டெரரிஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த ஸ்டேடியம்ல ஹைஜாக் நடந்தது, ரெண்டு யாரு டெரரிஸ்ட் அப்படின்ட்டு வீரராகவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, வீரராகவன் இன்னொரு டெரரிஸ்ட். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, வீரராகவனும் பூஜா ஹெக்டேவும் எப்படி லவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா, அவங்க வந்து சீக்ரெட்டான ஒரு ஆபரேஷன்ல இருந்தாங்க. சோ என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து சீக்ரெட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆபரேஷன் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வேர்ல்ட்லயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான வெப்பன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப்பனை பத்தி யாருக்குமே தெரியாது, வெறும் அந்த ப்ராஜெக்ட்ல வேலை பாக்குற நாலு பேருக்கும், ப்ராஜெக்ட் ஜெனரலுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் மட்டும் தான் தெரியும். ப்ராஜெக்ட் பீஸ்டா அடிக்கிறா. அந்த நாலு பேர்ல ஒருத்தவங்க தான் பூஜா ஹெக்டே. நம்ம வீரராகவன் வந்து வேற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை சேர்ந்த, அதாவது பயங்கரமா நல்லா படிச்ச ஒரு டெரரிஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் குவாலிஃபிகேஷனை யூஸ் பண்ணி டிஆர்டிஓல சேர்றாரு. ஸோ அவர் மெயின் மோட்டிவ் என்னன்னா, டிஆர்டிஓல சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெரரிஸ்ட் லீடர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். இதுக்காக அவர் படிப்படியாக ஸோ அவர் வந்து டிஆர்டிஓல சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஆப்ரேஷனோட ஆப்ரேஷனுக்குன்னு சில சப் சயின்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுவார்ல, அது ஒரு சப் சயின்டிஸ்டாக இவர் போனார். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட ட்ரஸ்ட்டை சம்பாரித்து அந்த இந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச அஞ்சு பேரில் ஆறாவது ஆளாக நம்ம வீரராகவன் சேர்றாரு. இப்போது ஏதாவது புதுசாக ஒரு டீமுக்குள்ளே சேர்ந்தாங்கன்னா, ஆல்ரெடி அந்த டீமில் என்ன நடக்குதுன்ட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா, அப்படி சொல்லிக் கொடுக்க வந்தவங்க தான் பூஜா ஹெக்டே. சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதலும் வந்துருச்சு. ஸோ இப்போ காதல் வந்த ரெண்டு பேருக்கு இவங்களுக்குள்ளே காதல் வந்துருச்சு. இப்போ நம்ம விஜய் வந்து ஒரு டைலமாலே இருக்காரு, அதாவது வீரராகவன் ஒரு டைலமாலே இருக்காரு. சென்டரில் வீரராகவன், இந்த பக்கம் அவரோட டெரரிஸ்ட் கும்பல், இந்த பக்கம் அவரோட லவ், இவங்க ரெண்டு பேரும் வீரராகவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ வந்து ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு டெரரிஸ்ட் கிட்ட சொன்னால் அவங்களோட லவ்வுக்கும் அவரோட நாட்டுக்கும் துரோகம் செஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை இந்த சைடு போகலான்னு பார்த்தா இவ்வளோ நாளாக எடுத்து வளர்ந்த டெரரிஸ்ட் கும்பலுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் டேட்டிங் போகும்போது தான் இவன் சொன்ன மேட்ச்சுக்கு போகிறாங்க. அந்த போகிற மேட்ச்சுக்கு முன்னாடி நைட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டை அப்படின்னா, நம்ம வீரராகவன் வந்து டெரரிஸ் கும்பல்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் இப்போ தான் உள்ளே சேர்ந்துருக்கேன், எனக்கு வந்து ஒரு பாதி விஷயம் சொல்லியிருக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், நான் வந்து அதுக்கப்புறம் உங்களை ரிப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு டைம் ஸ்டீல் பண்ணுறாரு. அதாவது அவர் டிசைட் பண்ணுறதுக்கு, இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்டீல் பண்ணுறாரு. இந்த காலை நம்ம பூஜா ஹெக்டே கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறமா, நான் இதை உன்ன நீ தான் நீ ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு நம்ம ஜென்ரல் கிட்ட நான் சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அப்போ பூஜா ஹெக்டே ஒன்று சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் உனக்கு இப்போ ப்ராஜெக்ட் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு, நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன், ஏதாவது ஒரு முடிவெடு, ஒன்னு நீ இந்த பக்கம் வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, இல்லை நீ டெரரிஸ்ட் கிட்ட தான் சொல்ல போற அப்படின்னா 3வது நாள் நான் உன்னை பத்தி போட்டு கொடுத்துருவேன், நீ முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து இப்படி சுத்தி சுத்தி பாக்காரு. பார்க்குறப்ப அங்கே அந்த மேட்சை, அதான் ஃபைனல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்சை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்களே, அது வந்து நம்ம காய்ஸ் கேர்ள்ஸ் டீம். ஓகேவா, கதை சொல்ல சொன்னா நெஞ்சு நங்கிட்டு நம்ம டீம். ஓகேவா, நீங்க வந்து பதற வைத்த, நம்ம வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆயிட்டீங்க நீங்க, அதான். ஓகேவா, அங்க வந்துட்டு அவங்க ஒரு போர்டு புடிச்சிட்டு இருக்காங்க. இருங்க, இதுக்கு ஒரு கட் ஆஃப் தேவை. அந்த மேட்சே நாங்க தான் ஸ்பான்சர் பண்றோம். நாங்க ஒரு போர்டு புடிச்சிட்டு இருக்கோம். என்ன போர்டுன்னு பாத்தீங்கன்னா, December 2022 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். எவ்வளே ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு நாங்க வளர்ந்தாலும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. நான் வந்து அங்கே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய படித்து படித்து இப்போ ஒருத்தவங்களோட மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிருக்கவங்கள அட்வைஸ் பண்ணி மாத்துற பேர் என்ன? அப்ப விஜய் கன்ஃபியூஸா இருக்கிறப்ப விஜய் இப்படி அப்ப நீங்க பேசுறதுல அவரு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி அப்ப பூஜா ஹெச்ஏ வேற பாக்குறாங்க. அப்படியே ஒரு ரொமான்டிக் சாங் பூஜா ஹெச்ஏ பூஜா ஹெக்டேவா? அவங்கள பாக்குறப்ப அப்படியே அவங்க ஒரு சாங் போகுது. யாருக்கும் யாருக்கும்
விஜய் வந்து ஒரு டெரரிஸ்டா இருக்காங்க, நான் அந்த டெரரிஸ்டோட போய் சேர்ந்துடுறேன். நீயா? ஆமாண்ணா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹைஜாக் பண்றதுன்னு ஒரு டெரரிஸ்ட் கும்பல் இருந்துச்சுல, நான் அவங்க சார்பா தான் இங்க வந்திருந்தேன். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி விட்டு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து எல்லாத்தையும் நம்பி என்கிட்ட சொல்றீங்க, நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லி அப்படியே ஹைஜாக் போகுது. ஒரு சைடு வந்து விஜயும் பூஜாவும் இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து ஹைஜாக் பண்ண டெரரிஸ்டும் லியோ வந்து லியோ வந்து சேர்ந்துருவான். சேர்ந்து இவன் இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறான் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு ஹைஜாக் பண்ண டெரரிஸ்ட்டும் விஜயோட வந்த டெரரிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பிளான் மொத்தமும் விஜய் பக்கம் திரும்பும். இப்போ விஜயும் பூஜாவும் வந்து ஐயோ இந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வரணுமா அப்படின்னு பார்க்கும்போது வானத்தில் வந்து திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் வரும். ஹெலிகாப்டர் வந்துட்டே இருக்கும், ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு போட்டு நம்ம வரோம். டெரரிஸ்ட்ல ஒருத்தர் தான் அர்னால்டு, அவர் அந்த பிரெடேட்டர் எப்படி அழிச்சு கொண்டு போறாருங்கிறது அந்த அளவுக்கு போகாம வேற நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யாஷ் வந்து இறங்குவாப்ல. இறங்கும் போதே அந்த பெரியமாவை கூட்டிட்டு இருந்து இறங்குவா, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். உடனே எல்லாத்தையும் லாக் பண்ணி டெரரிஸ்ட பார்த்து டம்மு 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 டம்னு அப்படியே சுட ஆரம்பிப்பாரு. டெரரிஸ்ட் எல்லாம் அப்படியே பதறி ஓடுவாங்க. ஒரு எல்லா புல்லட்டும் போய் டெரரிஸ்டோட கீழே ஒண்ணு மேல ஒண்ணு போய் சரும். பொதுமக்கள் உடனே வந்து பூஜாவை பார்த்து பூஜாவை சிரிக்கிறாங்க, நீ ஒரு டபுள் ஏஜென்ட் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா பூஜா ஆல்ரெடி ஒரு டபுள் ஏஜென்ட் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கதையை வந்து அவங்க சொல்றாங்க. அதே பூஜா வந்து முன்னாடி எனக்கு தெரியும் நடக்குது, கேஜிஎஃப் வந்து எப்ப நடக்குது, ஆனா இந்த ரெண்டு கதையும் சேர்ந்து இப்ப நடக்குது. பூஜா வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்த போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப வந்து விஜயும் யாசும் சேர்ந்து போய் இது சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, சூர்யான் தலை ஃபேன்ஸ் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே கேஜிஎஃப் சாரி யாஷும் விஜயும் போய் சூர்யாவையும் அஜித்தையும் துரத்தி பிடிச்சி அந்த பீஸ்ட் படத்துல வர மாதிரி கையில கட்டி ஆவ மாதிரி தூக்கிட்டு வராங்க. டைட்டில் எண்டு கார்டு போடுது. நான் இன்னும் என்னோட கதையை லிங்க் பண்ணல. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாஷ் வந்து ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து பூஜா வந்து ஃபீலிங்கோட போய் விஜய் கிட்ட எதுக்கு எனக்காக மாறின அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபைனல் ஃபிளாஷ்பேக் போறாங்க. நான் வந்து ஒரு காலத்துல வேட்டையாடிட்டு இருக்கும் போது நான் ஒரு சீனை பார்த்தேன். அந்த சீன்ல என்னன்னா காட்டுக்குள்ள வந்து ரெண்டு முயல் இருந்துச்சு. அந்த ரெண்டு முயல் வந்து ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருந்தாங்க. அந்த முயல் வந்து அந்த பொண்ணுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இல்ல அணில் வந்து இங்க சரி வராது, அந்த கிளி செத்தே போச்சா, இங்க செட் ஆகாது. நான் ஆமையன் கூட யோசிச்சேன், செட் ஆகாது சரியா. சோ வந்து ரெண்டு முயலும் சந்தோஷமா காதலிச்சு அந்த காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருந்தாங்க. எல்லா காதலும் ஒரு பிரச்சனை வரும், எவனாவது ஒரு நரி மாதிரி எவனாவது ஒருத்தன் இல்ல பாய் பெஸ்ட் இல்ல இல்ல நரி எந்த கேரக்டர் வேணா இருக்கும். சோ என்னாச்சு, இவர் பாத்துட்டே இருக்கும்போது என்ன வச்சு அந்த பெண் முயல் வந்து அந்த ஒரு மனுஷங்க வச்ச ஒரு பொருள் வந்து மாட்டிக்கிட்டான். ஆனா அந்த வழியா வந்த ஒரு ஃபாக்ஸ் வந்து அவனை பாட்டுச்சு. சோ மனுஷங்க வச்ச ஒரு பொருள மாட்டிக்கிட்டு அந்த ஃபாக்ஸுக்கு இறையாக போகுது. பெண் இத வந்து அந்த ஆண் முயல் பாத்துட்டு எப்படியாவது நம்மள காப்பாத்தி ஆகணும், நம்ம ஆளை காப்பாத்தி அப்படின்னு போய் உடனே ஃபாக்ஸ் மாட்டி போய் கோப்பு நின்னு நீ வந்து எப்படி என்ன புலியா அது நரி புலி இல்ல. அதுக்கப்புறம் நின்று நீ எப்படி திங்கதா போற, என்னையும் சேர்த்து எங்க ரெண்டு பேரால் தனியா வாழ முடியல அப்படின்னு சொல்லி, ஆனா நீ ஒரு கண்டிஷன் என்னை வந்து நீ துரத்தி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சரின்னு அந்த நரி வந்து பசியில ஒத்துக்கிட்டு இந்த முயல் ஓடிட்டே இருந்துச்சான். ஓடும் போது அந்த முயல் வந்து அது வர வழியில இன்னொரு பொரியை வந்து பார்த்துச்சு, மனுஷங்க வச்ச இன்னொரு பெரிய பொரியை பார்த்துச்சு. இந்த நரியை எப்படியா அந்த இடத்த கூட்டிட்டு போய் நிறைய உள்ள வச்சா நம்ம வந்து நம்மளால காப்பாத்திடும் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டிட்டு போய் அந்த பொரியல உள்ள வச்சு இதோட ஆளை காப்பாத்திட்டு போயிடுச்சு. சோ இதுல இருந்து விஜய் என்ன கத்துக்கிட்டார் அப்படின்னா, நம்ம ஆள் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் வந்து தடுக்கும் போது அவங்கள வேற ஒரு பிரச்சனையில கோர்த்து விட்டு நம்ம வந்து நம்ம ஆளை காப்பாத்துருமே அப்படிங்கறத நினைச்சுதான் நான் வந்து டைரக்டர் பை கை டைரக்டர் பை கை ஸ்கில்ஸ்ரா நாங்க படமா எடுப்போம்.
கைஸ் ஹில் சேவ் ஸ்பான்சர் பண்ணி போலீஸ் அப்துல் தான் அதுல அப்துல் தான் அனில் தலைபதிக்கே வந்து அனில் ரா நானே ஆமா நான் நீ தான் தலைபதி சொல்ல வரேன் நான் தான் யாஷ் இது இப்படி கேளடா.